வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இணையம் இணையத்தில்னா அவங்க அன்பு தோழி. இந்த வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை, நமக்கு என்னதான் வயசானாலும் நம்ம எப்பயுமே வயசு பிள்ளை மாதிரி அழகா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நீங்க அழகா இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வெறுக்கக்கூடிய ஒரே காய் என்னவோ அது வந்து பாவக்காய் தான். அந்த பாவக்காயை நீங்க வந்து சுவையாவே டேஸ்டியா நாக்குல ருசி ஒட்டுற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அந்த பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி எப்பயுமே என்றும் இளமையாக என்றும் பதினாறாகவே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பாவக்காயை எப்படிதான் சுவையா செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாவக்காய் குழம்பும் பாவக்காய் ஃப்ரை ரெண்டுமே நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் வந்து, அதுவும் ஆரோக்கியமான ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இணையம் இணையத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் புதுசாக ரெசிபீஸ் போடுறோமோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாவக்காவோடைய கசப்பு தன்மை தெரியாம சுவையா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும். அதுல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காயோட கத்திரிக்காயை சேர்த்து போட்டு குழம்பு வைக்கிறது. ஸோ கத்திரிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாவக்காயோட கசப்பு தன்மையை வந்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாம குழம்புக்கு மேற்கொண்டு சுவையை கூட்டி கொடுக்கும். அதுக்காக நம்ம கத்திரிக்காய் சேர்த்து போட்டு சமைக்கிறோம். ஸோ இப்போ கத்திரிக்காயும் நறுக்கியாச்சு. பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பாவக்காய், பாவக்காவோட வாழையும் தலையும் மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம நடுவில் ஒரு கீறி கீறி வச்சிடுறோம். இதே மாதிரி எல்லா பாவக்காயும் கீறி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாவக்காயும் கத்திரிக்காயும் நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் அலசி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து நம்ம தோலை உரித்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மசாலா வந்துட்டு அம்மிக்கல்ல அரைக்க போறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி பட்டவத்தல், ஒரு 5 பட்டவத்தல் நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு ஒரு சின்ன ஒரு 4-5 துண்டு அளவுக்கு தேங்காய், ஒரு பெரிய ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மூணே பொருட்கள் தான், பட்டவத்தல், தேங்காய், சீரகம். இது மூணையும் வந்து நீங்க மிக்சி ஜார்ல போட்டதா இருந்தா ஒன்னா போட்டு தண்ணி ஊத்தி நீங்க வந்து மசாலாவை நல்லா மசியா அரைச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அம்மிக்கல்ல வந்துட்டு அரைக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர், அந்த கிராமத்து ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் உங்ககிட்ட அம்மிக்கல் இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி போட்டு பாருங்க. பாவக்காய் குழம்பு பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை வரும். அவங்களே வந்து கேட்பாங்க என்ன குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னால் நம்ப மாட்டீங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. மசாலா நல்லா அரைச்சாச்சு மையா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு. குக்கர் லைட்டாக சூடானோடனே நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா கலந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியுது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு. இப்போ அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையுமே நறுக்கி வச்சுருக்க தக்காளி ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் பாவக்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. இந்த சின்ன பாவக்காய் வந்து
சில பேர் வந்து குருவி பாவக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட தலை வந்து குருவி தலை மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு பேர் வந்து குருவி பாவக்காய். இந்த குருவி பாவக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாவக்காய் அளவுக்கு கசப்பு தன்மை இருக்காது, அதை விட கசப்பு தன்மை கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அது போக வந்து கூடவே வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. கடுகு சிறுத்தாலும் அதனுடைய காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாவக்காவோட சைஸ் சின்னதானாலும் அதோட பயன்கள் வந்து மலையை விட பெரிது. ஸோ நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. பாவக்காய் கசக்கும் கசக்குன்னு அவங்களாம் இமேஜினேஷன் பண்ணிட்டு சாப்பிடாம போயிடுறாங்க. அதனால அதோட உண்மையான பயன்கள் அவங்களோட உடம்புக்கு கிடைக்காம போயிடுது. நீங்க இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட சுவை வந்து நாக்கில் ஒட்டிடும், அதுக்கப்புறம் அதோட பயன்களும் கிடைச்சிரும், நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. இதை நான் சும்மா வந்து வியூஸ்க்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அம்மிக்கல்ல அரைச்சு அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கிறோம். அம்மிக்கல்ல அரைக்கிறனால இன்னும் மசாலா பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. ஸோ அப்போ இதையும் லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டாச்சு. இப்போ மசால் பொடி வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளியை வந்து தண்ணியில் நனைய போட்டிருந்தோம், அதை வந்து நம்ம வந்து களைஞ்சு ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ ஒரு வாட்டி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் என்ன கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. பாவக்காய் சாப்பிட்றதுனால உங்களோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும், உங்களுக்கு வந்து தொப்ப போடாது, உடம்புல எங்கேயுமே வந்து சத தொங்காது, உங்களுக்கு கரெக்டான டைஜஷனை கொடுக்கும். ஸோ தேவையில்லாத கொழுப்புகளை உங்களோட உடம்புல தங்க விடாம பாத்துக்கிறோம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது பாவக்காய் தான். எப்பயுமே புளிக்குழம்பு வைக்கும் போது கடைசியாக வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணையும் தாளிக்கும் போது வெந்தயமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிக்குழம்புக்கு ஒரு ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த பாவக்காய் குழம்புக்கு இன்னொரு ஒரு டிப்ஸு. பாவக்காய் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லா க்ளோனஸ் கொடுக்குற தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ பாவக்காய் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா என்றும் இளமையாகவே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு நம்ம ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்துடும் குழம்பு. இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இது செம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாவக்காய் ஃப்ரையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரை ரெசிபி ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த பாவக்காய் ஃப்ரை புதுசாக அப்லோட் பண்ணோன்னா அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். ஸோ அது வரைக்கும் இணையம் இணையத்தில் சேனல்லேருந்து பாய், டேக் கேர்.